கேப்டன் மறைவுக்கு அப்புறமா சோகத்துல இருக்கிற தேமுதிக தொண்டர்களுக்கு மேலும் ஒரு விருப்பமில்லாத செய்தி காத்திருக்கான். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானது தேமுதிக தொண்டர்களை மட்டுமல்ல அவரை ரசிக்கிற எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. அவரை அடக்கம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே செய்தியாளர்களை சந்திச்ச பிரேமலதா விஜயகாந்த் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை கேப்டனுக்கு சமர்ப்பிப்போம்னு பேசினாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை தொடங்கின நிலையில இன்னும் தேமுதிக எந்த வேலையும் ஆரம்பிக்கலையாம். கூட்டணி முடிவதும் எட்டப்படலையாம். 2019 பாஜக ஆதரவு, 2021 சட்டமன்ற தேர்தல் படு தோல்வின்னு துவண்டு போயிருக்கிற தேமுதிக நிர்வாகிகளுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க விருப்பம் கொஞ்சம் கூட இல்லையா. ஆனா பிரேமலதா தரப்பு மறுபடியும் பாஜக கூடவே கூட்டணி வைக்க விரும்புறாங்களாம். இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில கூட மத்திய அரசு பிரதிநிதியா வந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட அமர்ந்து நீண்ட நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, திமுக அதிமுக பக்கம் போகலாம்னு தொண்டர்கள் நினைக்க தாமரைக்கு டிக் அடிக்கிறாங்களாம் பிரேமலதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.